ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு வந்து வேகும் போது போட்டோம்னா உள்ளே வந்து நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காயை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது உள்ளே இருக்கிற அந்த பல்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா எதனா ஒரு ஃபோக் வச்சு அதை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வந்துடும். இது வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான், கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி ரிமூவ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து அடுப்பில் பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுமே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுலே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உளுந்து இருந்ததுனால நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது செவந்ததுமே ஒரு பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின ரெண்டு வெங்காயம் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்தா போல் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே மிளகுத்தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய் சேர்க்கிறத விட மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயோடைய பல்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து குத்தி குத்தி விட்டோம்னா அது எல்லாமே உடஞ்சி நல்லா வந்து அதோட கலந்துடும். இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா வடித்து ஆற வச்சுருக்க உதிரி உதிரியான சாதத்தை இதில் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு சாதத்தை இதில் சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து நான் முருங்கைக்காய் வேக வைக்கும் போது போட்டது தான். உங்களுக்கு வேணும் போது கடைசியில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து டவுட்ஸே வராது. அவங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். அவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இது செஞ்சு கொடுக்கலாம். முருங்கைக்காய் இருக்கிற சமயத்தில் நாங்கள் இது மாதிரி கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுப்போம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டோம்னா அந்த கொத்தமல்லி தலைகளுடைய ஸ்மெல்லும் முருங்கைக்காயோட டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாதத்தை சாப்பிட்டோம்னா அதில் கலோரிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி முருங்கைக்காயுடைய பல்பை ரிமூவ் பண்ணி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.